மாட்டேன் நானு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுறீங்க? மூணு நேரமும் கரெக்டா பசிச்சு சாப்பிடுறீங்களா, நேரம் கடந்து பசிச்சு சாப்பிடுறீங்களான்னு வாட்ச் பண்ணுங்க. காலையில 9 மணிக்குள்ள பசிச்சு சாப்பிடணும், மதியம் 1:30 to 3 மணிக்குள்ள பசிச்சு சாப்பிடணும், ஈவினிங் 7:30 to 8 o'clock குள்ள பசிச்சு சாப்பிடணும். இது மூணும் நடக்குதான்னு வாட்ச் பண்ணுங்க. இதுல கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும், மனசு இறுக்கமா இருக்கும், டிப்ரெஷன்ல இருப்பீங்க, பாடி பெயின் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், ஃபீவரிஷா இருப்பீங்க, உதடு வறட்சியா இருக்கும், தண்ணி தாகமா இருக்கும், பாதங்கள் வலிக்கும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்மா. இது அத்தனையும் உன்னோட ஒன்று சம்மந்தம். ஒன்றும் இல்லைம்மா, சென்னையில் நம்ம பிரான்ச் இருக்கு, நீங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ண போறோம், நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமா நம்ம வந்து பார்க்கலாம். எங்கிருந்து கூப்பிட்டுருக்கீங்கம்மா? சென்னை. எங்கிருந்து கூப்பிட்டுருக்கீங்க? வெரி குட். இப்போ உங்களுக்கு கோடம்பாக்கம் கண்டிப்பா ஃபெமிலியரா தான் இருக்கணும், தாராளமா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நன்றிம்மா. ஆயத்தமைக்கு நன்றிம்மா. தொடர்ந்து பேசலாம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையின் படக்காட்சி. தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் 25 வருடங்களுக்கும் மேலாக உலகத்திரும் வாய்ந்த ISO 9001:2015 சான்றிதழ் பெற்ற தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையில் டாக்டர் திவ்ய பிரபா, டாக்டர் ஜனனி ஆகியோர் இணைந்து அனைத்து விதமான தீராத நாட்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை மற்றும் பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான அக்குபங்கச்சர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மூட்டு வலி, முதுகு தண்டு வலி, ஆஸ்துமா, சளி, மனக்கவலை நோய், தோல் வியாதி, அல்சர், வாய்ப்புண், நரம்பு கோளாறுகள் போன்றவற்றிற்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறார்கள். சிறுநீரக மற்றும் இதய கோளாறுகள், தைராய்டு, மலச்சிக்கல், தலைவலி, பக்கவாதம், குழந்தையின்மை போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் அறைகள் வசதியுள்ள ஒரே அக்குபங்கச்சர் மருத்துவமனை தியான் அக்குபங்கச்சர் மருத்துவமனை. உங்க கனவுக்கு பணம் ஒரு தடையா இருக்கலாமா? அட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. வேற இடத்துல அடகு வச்ச உங்க தங்க நகைகளை மீட்டு அன்னைக்கு ஆன்லைன் ரேட்டுக்கே வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. 1 lakh மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ். அட்டிகா கோல்ட் கம்பெனி. உங்கள் கனவுகள் நனவாகட்டும். சென்னை வாணிமஹாலில் நடைபெற்ற உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் ஸ்ருத்திலய வித்யாலயாவின் 35th விழாவினை முன்னிட்டு விழிப்புணர்வு ஊட்டும் பல் சுவை நடன நிகழ்ச்சி மற்றும் நூல் வெளியீட்டு விழா. செருவேங்கும் குப்பைகளை கொட்டிடாதீங்க, பல தொந்தரவு தேடி வர வச்சிடாதீங்க, பொறுப்பாக நடப்பதற்கு வழிய பாருங்க, நம்ம பொன்னான சென்னைய உயர்த்த பாருங்க. கலைமாமணி பார்வதி பாலசுப்ரமணியன் அவர்கள் எழுதிய சின்ன சின்ன நீதி கதைகள் என்ற நூலினை வெளியிட்டு சிறப்பறை ஆற்றினார் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். இந்த சண்டை போடுற கதைகள் ரொம்ப பிடிக்குது, என்னன்னு தெரியல. முன்னாடி எல்லாம் நம்ம இந்த கதைக்கு நீதி கதைகள்லாம் சொல்லுவோம், இவங்க உடனே எனக்கு ரோமாடயனா போடு, பா பெட்ரோல் போடு, ஏதோ ஒன்று சொல்றாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுடைய பார்வையே மாறிவிட்டது. முதல் பிரதியினை பெற்றுக் கொண்டார் பிஜேபி குழுமத்தின் நிறுவனர் கலைமாமணி வி ஜி சந்தோஷம் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள். கற்பிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று அதை உணர்ந்து நீதி கதைகளை புத்தகமாக்கி அது ஒரு மல்லிகை மனம் போல அந்த புது புத்தகத்தின் மனத்தோடு அது படிக்கின்ற சுகமே தனி. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்வாங்க, அப்புறம் அடியாத மாடு படியாது அப்படின்லாம் நான் கதைகள் அந்த அம்புலி மாமா சந்த மாமா கதைகளை தான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் என் மனசுல இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை அடிக்கவே முடியாது. அடிக்க வந்தா அவங்க சொல்றாங்க, அம்மா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் பண்ணிடுவாங்க நம்மளை பார்த்து. சன்னலுக்கு வெளியே நாளை காலை 11:30
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. உங்களுடைய வெளியூர் முகாம் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளோட கேம்ப் வந்து திருச்சியில நடக்க இருக்குங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே, அதாவது 10 மற்றும் 11 தேதி. அடுத்தடுத்த கேம்ப் வந்து பெங்களூர், ஈரோடுன்னு நிறைய இடங்கள், சேலம், மதுரைன்னு நிறைய இடங்கள், கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல நம்மளோட கேம்ப் நடக்க இருக்கு. நீங்க அந்தந்த இடங்கள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த டேட்ஸுக்கு நீங்க தாராளமா ஹாஸ்பிட்டல்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த சென்னையில தொடங்க போற உங்களோட கிளை மருத்துவமனை பத்தியும் அதோட வேலைவாய்ப்புகள் பத்தியும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளோட தியானக்கு பஞ்ச ஹாஸ்பிட்டல் வந்து கோவை விளாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல 23 இயர்ஸ்க்கு மேல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சென்னை மக்கள் வந்து சென்னை மக்களுக்காக அவங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க, நம்மளோட முகாம் வந்து தட் இஸ் சென்னையில நடந்துட்டு இருந்த முகாம் வந்து பிரான்ச்சா நாங்க கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதாவது சென்னையில ஒரு புது கிளினிக்கை நாங்க ஓபன் பண்ணிருக்கோம், ஓபன் பண்ண இருக்கோம். கோடம்பாக்கம் அப்படின்ற இடத்துல செப்டம்பர் 7, அதாவது வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் ஓபன் பண்ண இருக்கோம். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு, காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம கிளினிக்கில் ஒர்க் பண்ணணும்னு விரும்புறீங்க, லேடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரெசியூம்ஸை நீங்கள் தாராளமாக நம்ம ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ரெசியூம்ஸை அனுப்பலாம். நீங்கள் வந்து நம்ம சென்னை பிரான்ச்சில் ஒர்க் பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம், இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், பார்த்திபன் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க ஐயா. மேடம் எனக்கு வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. லோவர் பேக் பெயின். பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதாங்க இடுப்பு வலி. ஓகே, லோவர் பேக் பெயின். எவ்வளவு வருஷமா இருக்குங்க ஐயா? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எவ்வளவு வருஷமா இந்த வலி இருக்குன்னு சொன்னீங்க? 4-5 வருஷமா இருக்கு. ஐயா எவ்வளவு வருஷமா டெய்லரிங் வேலை செய்றீங்க? நல்லா வாட்ச் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னீங்க, நான் உட்காந்துட்டே டெய்லரிங் வேலை செய்யறேன் அதனால வலிக்குது. 10 வருஷமா டெய்லரிங் வேலை செய்யறீங்க, 4 வருஷமா தான் வலிக்குது. உங்களால டிஃபரன்ஸ் உணர முடியுதுங்களா? டெய்லரிங் வேலைனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அது நல்ல விதமான கிரியேட்டிவான ஜாப், நல்லா செய்யுங்க, தப்பே இல்லை. வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் இப்போ ரீசன்ட் அந்த 4 வருஷமா உங்களுக்கு வலிச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் வேற என்னன்னா, இப்போ நான் சொல்ற விஷயம் நீங்க இருக்கான்னு வாட்ச் பண்ணுங்க. இப்போ இந்த 4-5 வருஷம் பக்கமா, 4 வருஷம் வலிக்குது, அதுக்கு ஒரு 2-3 வருஷம் பக்கமாவே உங்களுக்கு யூரின் போறதுல ஏதாவது ஒரு மாறுதல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கணும். அவசர அவசரமா போகுது, கடுகடுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு, நிறைய போகுது, அடிக்கடி போகுது, நிறைய போகுது, அல்லது கம்மியா போகுது, எப்பவும் போறதை விட கம்மியா இருக்கு, ப்ரெஷரா இல்ல யூரின் போறது, சொட்டு சொட்டா போற மாதிரி இருக்கு, யூரின் போறது கூட முக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு, அல்லது தண்ணி குடிக்கிற அளவுக்கு யூரின் எக்ஸ்கிரீஷன் இல்ல, அல்லது நைட்ல நிறைய தடவை யூரின் போயிட்டு இருக்கீங்க, இதுல ஏதாவது ஒரு சிரமம் கண்டிப்பா இருக்கணும். ஐயா என்ன இருக்கு? புரியுதுங்களா ஐயா? எத்தனை தடவை போகணும்? கம்மியா இருக்கு. சோ வாட் யூ மீன் இஸ் குறைஞ்சது ஒரு 4-5 தடவையாவது நம்மளோட பகல்ல எப்படியும் ஒரு 2-3 லிட்டர் தண்ணி குடிப்போம் இல்லைங்களா? அப்போ குறைஞ்சபட்சம் சொல்றேன், ஒரு ஒரு 4-5 தடவையாவது குறைஞ்சபட்சம் போவீங்க உங்களோட வாட்டர் இன்டேக்க பொறுத்து. 2 தடவை போறீங்கன்றது தான் அங்க விஷயம். உங்க யூரினரி பிளாடர் வீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத முதல் விஷயம் உங்க யூரின்ல சொல்லுது. அடுத்த விஷயம், நீங்க அதை லிசன் பண்ணல, நல்லா கவனிங்க, அதை சரி பண்றதுக்கு முயற்சி எந்த ஸ்டெப்பும் எடுக்கல நம்ம. இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டதுனால இப்ப அடுத்த விதத்துல உங்களை அது ஃபோக்கஸ் பண்ணுது. எப்படி? இடுப்பு வலி. புரியுதுங்களா? நம்ம நினைப்போம் எலும்புல வலிக்குது, உக்காந்ததுனால வலிக்குது, குனிஞ்சு நிமிந்து ஏதோ புடிச்சுக்கிச்சு அதனால வலிக்குது, இப்படி நம்ம அத விஷயங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம், விச் இஸ் நாட் ட்ரூ. இதுதாங்க விஷயம். புரியுதுங்களா? இன்னொன்னு நான் சொல்றேன், ஐயாட்ட ரீசன்ட் டைம்ல ஐயா மனசுல பயம் தைரியம்ங்கிற ஒரு விஷயம் கம்மியா இருக்கும். கவனிச்சிட்டு இருக்கீங்களா?
தைரியமா ஏதாவது விஷயங்கள் முடிவெடுக்கிறது, ஒரு விஷயத்த செய்யலான்ற மாதிரி முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தைரியம் இப்ப இருக்காது. கண்டிப்பா அதுல சேஞ்சஸ் நீங்க உணர்ந்துட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் கவனிக்கலனாலும் கவனிங்க, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. ட்ரீட்மெண்ட் நீங்க உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல ஐயா, நாங்க சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளவு தூரம் ஃபேக்ட்ன்றத நீங்க சிகிச்சை எடுக்கும் போது முதல் விஷயம் உங்க யூரின் இன்க்ரீஸ் ஆகிறத ஃபீல் பண்ணும் போதே சைமல்டேனியஸா உங்க வலி மாறுறதும் ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதுங்களா ஐயா? நன்றி ஐயா, வாங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இணைப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. இனிப்புல நேர் இல்ல, உங்களோட வெளியர் முகாம் பத்தி சொல்லுங்க. நம்மளோட முகாம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து திருச்சியில நடக்க இருக்குங்க. 10th and 11th, அதாவது ஆகஸ்ட் மாதம் 10, 11 ரெண்டு நாளுமே சாட்டர்டே சண்டே திருச்சியில முகாம் நடக்க இருக்கு. நீங்க திருச்சி அண்ட் திருச்சி சரௌண்டிங்ஸ்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு, உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஃப்ரீஸ் பண்ணி தருவாங்க. நம்மளோட அடுத்தடுத்த கேம்ப் வந்து பெங்களூர், ஈரோடு, சேலம், மதுரை, திருச்சின்னு நிறைய இடங்கள், கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல நடத்திட்டு இருக்கு. நீங்க அந்தந்த இடங்கள்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு, காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சென்னை அப்படிங்கறது சென்னை முகாம் நடந்துட்டு இருந்ததுங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில வந்து பிரான்ச் ஓபன் பண்ண இருக்கிறோம் செப்டம்பர் 7th, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, கோடம்பாக்கம் அப்படின்ற இடத்துல. இன்னும் எந்த இடம் அப்படின்றத எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்குல்ல, நீங்களும் அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்கன்னா லேண்ட்மார்க் லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியரா அவங்க அனுப்புவாங்க. நீங்க தயவு செய்து அப்பாயின்மெண்ட்ஸ கிளியர் கட்டா முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன்னா 7th அப்படிங்கறது ஒரே நாள்ல நாங்க நிறைய பேஷண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கும் அது சிரமம், எங்களுக்கும் சிரமம். ஸோ அக்கார்டிங்லி நீங்க உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்களோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும். தொடர்ந்து பேசலாம், அதுக்கு பண்ணி இணைப்புல நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், செல்விமா எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ செல்விமா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சேலத்துல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். 3 வருஷமா சுகர் இருக்கு மேடம். 3 வருஷமா? சரிம்மா, எனக்கு அதுக்கு முன்னாடி உங்க வயசு சொல்லிடுங்கம்மா. வயசு வந்து 36 மேடம். சரிம்மா சொல்லுங்க. வாய் புண்ணு அடிக்கடி வருது மேடம், சாப்பாடு சாப்பிட்டாலும் வாய் புண்ணு மாதிரி வந்துருது. வாய்னா உதட்டுல இருக்கும், அடிக்கடி புண்ணு வருது, ஒரு மாதிரி எரியுது மேடம், ஒண்ணுமே சாப்பிடவே முடியல. இறைப்பையில பிரச்சனை இருந்து, அதாவது மண்ணீரல்ல பிரச்சனை இருந்தா அடுத்தது இறைப்பையும் அது பாதிக்கும். ஒரு ஒரு பெண்மணி இப்ப மென்சஸ் ஆயிட்டு இருக்க, அடிக்கடி இனிப்பு சாப்பிட்டா மென்சஸ் ஆகுதுன்னு சொல்லி கால் பண்ணாங்க, கவனிச்சிங்களா? அவங்களுக்கு நான் இதே சொல்லியிருப்பேன். நீங்க நல்லா கவனிங்க. உங்களோட அதாவது மண்ணீரல் வந்து சுரப்பிகள் சார்ந்த பிரச்சனையை கொண்டு வரும்னு சொல்லியிருப்பேன். சர்க்கரைங்கிறது சுரப்பிகள் சார்ந்த பிரச்சனையா இல்லைங்களா? புரியுதுங்களாம்மா? இப்ப இன்சுலின்ங்கிறது சுரப்பி தான். சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, நீங்க கால் கட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நான் லைவ்ல ஆன்சர் பண்றேம்மா. அதாவது இப்ப உங்களுக்கும் அதேதாம்மா விஷயம், அந்த வாய்ப்புண்ணு அப்படிங்கறது நல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான விஷயம்தான். வாயில உதடுகள்லயோ வாய்கள்லயோ புண் வருது அப்படின்னா நல்ல பெரியவங்க சொல்லுவாங்க, வயித்துல புண்ணு இருக்கு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் வாயில புண்ணா வெளிப்படுதுன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம என்ன கவனிக்கிறோம், வாயில புண்ணு இருக்கு, ஆனா பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க வயித்துல புண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீ பாக்குறது மட்டும் விஷயம் இல்ல, பிரச்சனை வேற ஒரு பக்கம் இருக்கு. ட்ரீட்மெண்ட்டை இப்போ நீங்க வயிற்றுல புண்ணு இருக்கிறத ஆத்தனா மட்டும் பத்தாதும்மா, அந்த புண்ணு ஏன் வந்துட்டு இருக்கு, அந்த அல்சரேஷன்ஸ் ஏன் நடந்துட்டு இருக்குன்றதையும் தெரிஞ்சு ட்ரீட் பண்ணணும். ஸோ உங்களோட மண்ணீரல் இறைப்ப ரெண்டையுமே ட்ரீட் பண்ணா மட்டும்தான் இது கம்ப்ளீட்டா சால்வ் ஆகும். வாங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசுறல. மக்கள் வணக்கம், ஈஸ்வரன் ஐயா எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? ஈரோடுங்க. சரிங்க, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம், நான் ஈரோட்ல இருந்து ஈஸ்வரன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. எனக்கு அல்சர் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு மேடம். எனக்கு குறையவே மாட்டேங்குதுங்க, எந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுங்க. நீங்க என்ன ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருக்கு, அல்லது இந்த மாசம் அதாவது ஆகஸ்ட் மாசம் கடைசி 31
இந்த ரெண்டு நாளும் நம்மளோட கேம்ப் வந்து ஈரோட்ல நடக்க இருக்கு. நீங்க அங்க கூட புக் பண்ணிட்டு அங்க எங்களை வந்து மீட் பண்ணுங்க. நல்லா கவனிங்க, டூ டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஐயா. அந்த ரெண்டு நாள்லயே நான் நல்லா இருக்கேன்னு உங்களை சொல்ல வைக்கிறேன். தயவு செய்து அது முடிவல்ல, அந்த ரெண்டே நாள்ல நான் சரியாயிடுவேனான்னு கேட்காதீங்க. உங்க உங்களுக்கான டைம் அப்படிங்கறது எவ்வளவு நாள் நீங்க எடுக்கணும், எப்படி சரியாக போறீங்க, எப்படி வரணும், நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா. அது எல்லாத்துக்கும் நம்ம நேர்ல மீட் பண்ணும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. உங்க மருத்துவமனை எங்க இருக்கு, உங்க மருத்துவமனை சிறப்புகள் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா, நம்ம தியானக்கு பஞ்ச ஹாஸ்பிட்டல் வந்து கோவை விளாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல 23 இயர்ஸ்க்கு மேல ஹாஸ்பிட்டல் இங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குங்க. இது பிரத்யேகமா அக்குபஞ்சருக்குன்னே இருக்கிற அட்மிஷன் ஹாஸ்பிட்டல். இங்க வந்து நீங்க தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கலாம். 10 டேஸ், 21 டேஸ் அப்படிங்கிற மாதிரி கோர்ஸ், அல்லது மினிமம் 5 டேஸ் அப்படின்ற மாதிரி நீங்க எடுக்கணும். ஸோ இது வந்து நீங்க அட்மிஷன்ல வர மாதிரி, அல்லது ஓபியில வர்றீங்க அப்படின்னா லோக்கல் பேஷண்ட்ஸா இருக்கீங்க கோயம்புத்தூர், அல்லது நீங்க வெளியிலேருந்து வர விரும்புறீங்கன்னா நீங்க தாராளமா டெய்லி வந்தோ அல்லது நாங்க எப்படி சொல்றோமோ அப்படி வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். இது வந்து கோயம்புத்தூர். நம்மளோட அடுத்தடுத்த பிரான்ச் அப்படிங்கிறது வந்து சென்னையில ஓபன் பண்ண இருக்கோம், கோடம்பாக்கம் அப்படின்ற இடத்துல. இப்ப நம்ம சொன்னோம், நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சார்ந்த டீடைல்ஸ் நீங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்த கேம்ப் வந்து திருச்சியில நடக்க இருக்கு. திரும்பவும் பதிவு பண்ண விரும்புறோம், 10-11. தயவு செய்து முன்கூட்டியே உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுங்க. 10 பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட்டுங்க. நீங்க அதுக்கு மேல நாங்க நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்க 11வது பேஷண்ட் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த கேம்ப்ல தான் நீங்க எங்களை மீட் பண்ண முடியும். ஃபாலோட் பை ஈரோடு, சேலம், திருச்சி, பெங்களூர்னு கிட்டத்தட்ட 5 இடங்கள் எக்ஸ்க்ளூடிங் ஆஃப் சென்னைங்க. ஸோ அந்தந்த இடங்களுக்கும் இதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் வரும். இடங்கள் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு. நம்மளோட நீங்க வந்து எங்களை சென்னை பிரான்ச் ஓப்பன் பண்ண இருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க, பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ்ல இருந்தே நாங்க வந்து நீங்க தட் இஸ் பேசிக் 10th+2 இந்த மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு, ஒர்க் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான சான்ஸ் நாங்க கொடுக்குறோங்க. நீங்க ஒரு ஸ்போர்ட்டிவா மேல வரணும்னு நாங்க டெஃபினட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க உங்களோட ரெசியூம்ஸ் நீங்க தாராளம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க அனுப்பலாம். கால் பண்ணி உங்களோட ரெசியூம்ஸ் அனுப்பிச்சிருக்கேன்னு தயவு செய்து சொல்லுங்க. அனுப்பிட்டு பேசாம இருக்க வேண்டாம். உங்களோட ரெசியூம்ஸை பொறுத்து நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது நீங்க ஃப்ரெஷர்ஸ் அக்கார்டிங்லி உங்களுக்கு ஜாப் கொடுக்கப்படும். உங்களோட நம்மளோட தியானாக்கு பஞ்ச ஹாஸ்பிட்டல் சென்னை பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க நீங்க அட்மிஷன்ஸ் வர விரும்புறீங்கன்னா தயவு செய்து முன்கூட்டி ரூம்ஸை புக் பண்ணிட்டு கோயம்புத்தூர் பிரான்ச்ல புக் பண்ணிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். லிமிட்டட் ரூம்ஸ் இருக்கு, அடுத்த ரூம்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாங்க கொடுக்குற டேட்ல நீங்க வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்று இணைப்பு கிடைக்காத நேயர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? கண்டிப்பா, நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணீங்க லைவ்க்கு, லைன் கிடைக்குது கிடைக்கல பேச முடியல அப்படின்னா வருத்தப்பட வேண்டாங்க. நாளை காலை 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கான டைம். நம்ம ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் கீழே டிஸ்பிளேல போயிட்டே இருக்கு. நீங்க அந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா லைவ்ல நீங்க லைவ்ல எப்படி பேசுனீங்கன்னா வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் தாராளமா மெடிக்கல் சம்பந்தமா நீங்க எந்த டவுட்னாலும் யூ கேன் காண்டாக்ட் அஸ், எங்களுக்கு லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, எங்ககிட்ட நீங்க பேச முடியும். இவ்வளவு நேரம் அக்குபஞ்ச சிகிச்சை முறையை பத்தி எல்லோருக்கும் புரியும் வகையில் தெளிவாக எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் உங்களை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம். நேயர்களே, உலகத் தமிழ் மக்களின் உள்ளங்கள் மட்டுமன்றி இல்லங்கள் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் மண் பயனுறும் வகையிலான எண்ணத்தில் சிறகடிக்கும் வண்ணமயமான நிகழ்ச்சிகளை யூடியூப் இணையத்திலும் இடைவிடாது கண்டு களியுங்கள். யூடியூப் வலைத்தளத்தில் மக்கள் டிவி என தட்டச்சு செய்து ஈடு இணையற்ற நமது மக்கள் தொலைக்காட்சியுடன் இரண்டர கலந்திடுங்கள். தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. உணவு உபரி நாடாக இந்தியா திகழ்வதாக 32வது பன்னாட்டு வேளாண் வல்லுநர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு.
நிலச்சரிவால் சீர்குலைந்துள்ள வயநாட்டில் மீட்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கம். வயநாடு நிலச்சரிவில் தமிழர்கள் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தகவல். சென்னை கிண்டியில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட சிறுவர் இயற்கை பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இடஒதுக்கீடு தொடர்பாக அரைகுறை தரவுகளை திமுக அரசு வெளியிட்டுள்ளதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆடிப்பெருக்கையொட்டி உடுமலை அமராவதி அணையில் குவிந்த பொதுமக்கள் படகு சவாரி செய்து உற்சாகம். குளித்தலை அருகே லாலாப்பேட்டையில் நடந்த மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் மின்சாரம் தடைபட்டதால் பொதுமக்கள் அவதி. கோவில்பட்டியில் மது குடிப்பதற்காக ஆடுகளை திருடி விற்பனை செய்த இளைஞர்கள் கண்காணிப்பு கருவி காட்சிகள் உதவியுடன் கைது. திருப்பத்தூர் ஆயுதப்படை திடலில் அறிவுத்திறன் நூலகத்தை திறந்து வைத்தார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வில்வித்தை பிரிவில் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி. நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல் வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் ஆர் எஸ் வேலுமணி, சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் பாரம்பரிய வைத்தியர் ஆர் எஸ் வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம முதல்ல எலும்பு முறிவு பத்தி பார்த்தரலாம். விபத்து ஏற்பட்டுருச்சு, எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு உடனே முதல்ல என்ன முதலுதவி செய்யணும், எப்படி நம்ம வந்து வைத்தியசாலைக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா மற்ற நோய்களை காட்டிலும் இந்த எலும்பு முறிவு யாருக்கு எப்பம் ஏற்படுதுங்கிறது தெரியவே தெரியாது. இப்போ ஒரு சாதாரண சைனஸ் பிரச்சனை எடுத்துக்கிடலாம், ஆஸ்துமா பிரச்சனை எடுத்துக்கிடலாம். சைனஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூக்கடைப்பு வரும், தும்மல் வரும், அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் பழக்கப்பட்டுருவாங்க. ஆஸ்துமா அதே மாதிரி சைனஸ் முத்தி போய் நுரையீரல் பாதிச்சு நமக்கு அதுக்குள்ள அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிடுவாங்க, பழக்கம் ஏற்பட்டுரும். ஆனால் இந்த எலும்பு முறிவு மட்டும் ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு பரீட்சைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு ஒரு கல்யாண விஷயத்துக்காக போயிட்டு இருப்பாங்க, ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருப்பாங்க, வெளியூர்லேருந்து வெளியூருக்கு போவாங்க, நாடு விட்டு நாடு வந்திருப்பாங்க, மாநிலம் விட்டு மாநிலம் வந்திருப்பாங்க, உள்ளூர்கிட்ட வெளியூர் போயிருப்பாங்க. இப்படி ஒரு சம்பந்தமே இல்லாத டயத்தில் எதிர்பாராத ஒரு நிமிஷத்துக்கு முன்னகுட்டி கூட நமக்கு தெரியாது இந்த இடத்துல நமக்கு எலும்பு முறிவு ஏற்பட போகிறது. நம்ம முன்னெச்சரிக்கையா என்ன செய்யணுங்கிறது யாருக்குமே தெரியாது. மற்ற நோய்க்கு வந்து சோரியாசிஸ் இருக்குன்னா ஸ்கின் டாக்டர் கிட்ட பழகி மாத்திரையை கையோட கொண்டு போவார். ஆஸ்துமா இருக்குன்னா மாத்திரையை கையோட கொண்டு போவார். ஆனா இந்த எலும்பு முறிவுக்கு மட்டும் அவருக்கு வந்து முன்னெச்சரிக்கையா இருக்க தெரியாது. ஏன்னா அவருக்கே தெரியாது நமக்கு எலும்பு முறிவு ஏற்பட போகுது அப்படின்ட்டு. அப்போ இந்த எலும்பு முறிவுக்கு அந்த நோயாளி மட்டும் பழகுனா பத்தாது. அதை காக்குறதுக்கு அந்த முதலுதவியை வந்து நோயாளி மட்டும் அதை வந்து செஞ்சா பத்தாது. ஏன்னா ஒருத்தர் வந்து பைக்ல போயிட்டு இருக்காரு, கீழே விழுந்துருக்காரு, அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுருது. அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, அவங்க அண்ணன் தம்பிகள் இருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணணும். அப்போ அவருக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு வந்து எலும்பு முறிவுக்கான முதல் உதவியை கற்று வச்சிருந்தாதான் நம்ம செய்ய முடியும். இது பாடத்திட்டத்திலே கொண்டு வந்தாதான் நமக்கு இது முதல் உதவிய ஒரு அடிப்படை. எலும்பு முறிவுக்கு அடிப்படை வந்து முதலுதவி தான். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து கால் முறிவு ஏற்பட்டுட்டு கீழே போறாரு, பைக்ல போறாரு, கீழே விழுறாரு, கால் இரண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டுட்டு அவருக்கு வந்து நம்ம வந்து இஷ்டத்துக்கு தூக்கி பைக்கில் வச்சுலாம் கொண்டுகிட்டு வர முடியாது. கீழே விழுந்துருந்தாரு, எலும்பு 20 துண்டுகளாக முறிவு ஏற்பட்டுருது,
நம்ம வந்து அவரை தூக்கி கொண்டு போய் பைக்கில் வச்சு காலை தொங்க போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே வந்தா ஏற்கனவே முறிந்த எலும்பின் இரு முனைப்பகுதிகளும் இரு கத்தி முனைகள் போன்று இருக்கும். ரெண்டு கத்தி போன்று எங்க எலும்பு முறிஞ்சுமே இருக்கும். நீங்க பைக்ல வச்சு கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமா ஆடி ஆடி உள்ள வந்து எலும்பு அந்த இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய எலும்பு சுத்தி இருக்கக்கூடிய சதைகள் நரம்புகள் இரத்த நாளங்கள் இதெல்லாம் அறுத்து விட்டுரும். அப்போ இதோட பாதிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ முதலுதவி அப்படிங்கிறது எலும்பு முறிவுக்கு மிக முக்கியம். அந்த எலும்பு முறிந்த பகுதிகளை சிறிதளவும் அசைக்காமல், இப்போ நிறைய பேர் இருக்காங்க அதிக பிரசங்க தடம் பண்றவங்க எலும்பு முறிஞ்சிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சு ஆட்டி பார்க்கறது, உதற சொல்றது, இந்த மாதிரி முரட்டுத்தனமா ஏதாவது பண்றது நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இறுக்கி அல்லது ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய துணியை இறுக்கி கெட்டி பேண்டேஜ் ஏதாவது இறுக்கி கெட்டி டைட்டை கொண்டு வர்றதையும் பார்க்கும். இதை பாக்குறதுக்கு முன்னால ஒரு நேரம் பார்ப்போம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இஸ்மாயில் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? காரைக்குடி இருக்காங்க. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. இடுப்பெலும்பு வலிக்குயா? இடுப்பெலும்பு வலி இருக்கா? ஆமா ஐயா. வயசு என்னாச்சு உங்களுக்கு? மொத்தமா எல்போரியல் போய் வலிக்க வைக்க ஆபரேஷன் பண்ணாங்க. சரி. ஆனா ஆபரேஷன் பண்ணல. எத்தனை வருஷமா ஆபரேஷன் பண்ணணும்னு இருக்காங்க சொன்னாங்க? மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வயசு என்னாச்சு? 57. சரியா. மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போகுதா? மோஷன் கொஞ்சம் டைட்டா இருக்கு. யூரின் எல்லாம் நல்லா போகுதா? கால்ல எதுவும் வீக்கம் இருக்கா? குதிங்கால் கணக்கால அதாவது உங்களுக்கு முதுகுல வலி வந்தது கீழே எதுவும் விழுந்தீங்களா? நீங்க முதுகு தண்டு இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த முதுகுல வலி வருது. இதுக்கு நீங்க கேரளாவில போய் வைத்தியம் பாத்தீங்க, உங்களுக்கு அதிகமாயிருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன வேலை பாக்கீங்க ஐயா? மெக்கானிக். குனிஞ்சே கிடந்து வேலை பாப்பீங்களா? முதுகு தண்டு விடம் வந்து விலகி விலகி நேரே வர்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. சாதாரண மக்களே யோசிச்சு பார்க்கணும், முதுகு வந்து நேர அப்படி விலகாம இருந்துச்சுன்னா முதுகு குனிய முடியுமா? நிமிர முடியுமா? சைடுல திரும்ப முடியுமா? முதுகு தண்டு விடத்தோட படைப்போட நோக்கம் என்ன? முதுகு தண்டு விட எதற்காக படைக்கப்பட்டிருக்கு? முதுகு எலும்பு எதுக்கு ஒரே எலும்பா இல்லாம சின்ன சின்ன எலும்பா L1 L2 L3 L4 L5 இப்படி C1 C2 இப்படி வரிசையா ஒவ்வொரு எலும்பா படைக்கப்பட்டிருக்கு? அந்த ஸ்பிரிங் மாதிரி எப்படி எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? நல்லா வளைஞ்சு கொடுக்கறதுக்கு, பின்னால வளைஞ்சு கொடுக்கறதுக்கு, சைடுல திரும்புறதுக்கு, இப்படி விலகி விலகி நேர வர்றதுக்காக தான் முதுகு தண்டு விட எலும்பு படைக்கப்பட்டிருக்கு. அப்ப முதுகு விலகிட்டு அது முதுகு எலும்பு விலகுது விலகுது விலகிது நேரம் வரைக்கும் தான் அது படைக்கப்பட்டிருக்கு. நம்ம குனியும் போது அது விளைஞ்சு கொடுக்கும், விலகிதான் விளைஞ்சு கொடுக்கும். சைடுல திரும்பும் போது விளைஞ்சு கொடுக்கும், விலகிதான் விளைஞ்சு கொடுக்கும். இப்படி அது விலகி விலகிதான் நேரம் வரும். குதிரை ஓட்டுறவங்களுக்கு கூட நமக்கு முதுகு தண்டு விடம் அது வந்து விலகாது. அதாவது எப்படின்னா விலகி தனியா போயிடாது, விலகி விலகி நேரம் வரும். குதிரை போட்டும் போது கூட அவங்களுக்கு இது முதுகு வலி வருதா? குதிரை ஓட்டுறவங்களுக்கு யாருக்காவது முதுகு வலி வந்து படுத்த படுக்கையா இருக்காரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. முதுகு குதிரை ஓட்டுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே உங்களுக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சைக்காக முதுகு தண்டு விடத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அது மூளையிலிருந்து வரக்கூடிய ஒரு தண்டு விட நரம்பு
மூளையையும் நம்மையும் அந்த நரம்பையும் தனியாக பிரித்து பார்த்துட முடியாது. மூளை என்னென்ன வேலைகள் செய்தோ இந்த தண்டுவட நரம்பு வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலில் ஒரு ஒரு பூச்சி கடிக்கு ஒரு எறும்பு கடிக்கு நம்ம இன்னொரு காலை வச்சு அழுத்தி விட்டுருதோம், அது எங்கேருந்து வருது ஆர்டரு?